மோடியின் குடும்பம் இடி ஐடி சிபிஐ தான். முதல்வர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்திற்கு பாஜக ஏன் தேவை என்பதை விவாதிக்க தயாரா? அண்ணாமலைக்கு சீமான் சவால். மக்களவை தேர்தல், அதிமுகவில் கூடுதல் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமனம். தமிழ்நாட்டில் புதிய உச்சமாக 430.13 மில்லியன் யூனிட் அளவுக்கு மின்சார நுகர்வு, அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். பிரதமர் மோடி வரும் 9ஆம் தேதி தமிழ்நாடு வருகை, 4 நாட்கள் தீவிர பிரச்சாரம். பிரதமர் மோடி சுடும் வடைகளை கூட நமக்கு தடமாட்டார், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தாமரை மலரும் தமிழ்நாடு வளரும், பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து நடிகை நமிதா தீவிர பிரச்சாரம். கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடிக்க கட்டுப்பாடு, மதுரை உயர்நீதிமன்றம் அதிரடி. தேர்தல் என்னும் கல்யாண நிகழ்ச்சிக்கு மோடி அமித்ஷா வந்தாலும் மாப்பிள்ளை அதிமுக தான், செல்லூர் ராஜு பேச்சு. ஆதாரங்கள் அடிப்படையிலேயே கெஜ்ரிவால் கைது, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதம். வயநாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல், பிரம்மாண்ட பேரணியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. தைவான் நிலநடுக்கம், 9 பேர் பலி, ஆயிரக்கணக்கானோர் படுகாயம். அழுத்தமான சூழ்நிலைகளில் பெங்களூரு அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக செயல்பட்டதில்லை, அம்பத்தி ராயுடு விமர்சனம். சென்னை கொல்கத்தா இடையிலான போட்டி வரும் 5ஆம் தேதி ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை. குமரி நெல்லை மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.